நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. விஜய் ஆண்டனி சூப்பராக நடிச்சிருக்கேன் சார். மூணு கேரக்டருக்கு திருக்கேன், மூணு கேரக்டருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன். பாட்டு நல்லா இருக்கு சார், சூப்பர். சூப்பர் சார், மூணு கேரக்டர் நான் அருமையாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, கண்டிப்பாக சூப்பராக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார், படம் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. ஸ்டோரி பேஸ் செம்மையாக இருக்குது, படம் சூப்பராக எடுத்திருக்காங்க. நல்ல கதை, மொத்தம் நாலு விஜய் ஆண்டனி, நாலு விஜய் ஆண்டனியாக காட்டுவாங்க ஸ்டோரியில். ஒரு ஒரு ட்ரீம் தான் கதை. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து விஜய் ஆண்டனி ரோலாக நடிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி சூப்பராக நடிச்சிருக்காரு. விஜய் ஆண்டனி சும்மா சூப்பராக, அவரோட நடிப்புக்கு சொல்ல தேவை. நல்லா இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. பாட்டெலாம் நல்லா இருக்கும், படம் நல்லா இருந்துச்சு. பல சோஷியல் இஷ்யூஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு என்டர்டெய்னிங் கதை நடுவில் வந்து சில பேர் வந்து இந்த சாதி கொடுமை அப்படிங்கிறது, கீழ் சாதி மேல் சாதிங்கிற விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை தவிர வந்து ரூரல் ஏரியாஸில் இன்றைக்கும் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி கிடைக்கிறது இல்லைங்கிறத பற்றியும் காமெடியாகவும் போகுது, ஃபேக்ட்ஸும் இருக்குது, விஷயமும் இருக்குது. நல்லா என்டர்டெய்னர், நல்லா நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில். சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, நிறையா நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. எது எது என்ன எதிர்பார்க்க தோணுது? மியூசிக் நல்லா இருக்குது, படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் படம், நல்லா நல்லா ஆக்டிங் தான் விஜய் ஆண்டனி. ஒரு சென்டிமெண்ட் நல்லா இருக்குது மாடல். ஆனால் தெரிஞ்சு அம்மா சென்டிமெண்ட் தான் படம் ஃபுல்லாக. இதில் விட்டு போக மனசு வரல அந்த ஊரை விட்டு. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், சூப்பராக இருக்குது படம். படம் நல்லா தானே, பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல காமெடி ஆர்ட்ஸ்னாக கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் மெயின், ஃபைட்டு மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. விஜய் ஆண்டனி சூப்பராக நடிச்சிருக்கேண்ணா, எல்லாம் பக்காவாக பண்ணிருக்கேன், சூப்பராக இருக்குண்ணா. விஜய் ஆண்டனி ரோல் ஓவரால் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் டாக்டர் இல்லை ஃபாதர் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க.